இன்றைக்கு உங்களோடு கூட இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பான நன்மைகள் என்கிற அது வழக்கமான செய்தி அல்ல இரட்டிப்பான ஆசீர்வாதம்னா யோபுன்னு குறித்து எடுக்கிற அப்படி அல்ல ஒவ்வொரு வசனத்திலும் இரட்டிப்பான சில கருத்துகள் சில ஆசிர்வாதங்கள் உண்டு அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு வசனத்திலும் சில இரட்டிப்பான நன்மைகள் இருக்க போகிறது ஸோ அவற்றை நாம் சற்று ஆராய்ந்து நாம் செபித்து தேவ சமூகத்தில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக மத்திய பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கர் அவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் திரும்ப அதே இலைப்பாறுதலை குறித்த ஆண்டவர் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இந்த இடத்துல ரெண்டு விதமான இலைப்பாறுதலை நாம் கவனிக்க முடியும் முதலாவது ஆண்டு சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் அவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் இலைப்பாறுதல் ஸோ இந்த இலைப்பாறுதல் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது பெற்றுக்கொள்கிற ஒரு சமாதானம் ஒரு ஆசிர்வாதம் ஒரு நன்மை இது வந்து திடீரென்று நாம் ஆண்டவர் அறியாத ஒரு நிலைமையில் இருந்து தேவாலயத்துக்கு வருகிறோம் நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை வருது ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்குறோம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது சரியான இடத்துக்கு வந்திருக்குறோன்னு பிரைஸ் எல்லாம் ஸோ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்கிறாங்க நல்லா இருக்குது இந்த நிறைய புதுசாக இந்த தம்பிமார்களை ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க அவங்க கிட்ட நான் கேட்பேன் புதுசாக வந்திருக்கிறாங்க உடனே கேட்பேன் தம்பி இந்த ஆலயத்துக்கு வந்தீங்களே எப்படி இருக்குது தெரியல சார் ஏதோ மனசில் ஒரு சமாதானம் இருக்குது நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நீங்களும் கேட்டிருப்பீங்க நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க நம்ம ரொம்ப மனசு துக்கமாக இருக்கும் பொழுது ஒரு தேவ செய்தி ஒரு வேளை பாஸ்டருடைய செய்தி இல்லட்டா அருமையான தேவ ஊழியர்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது மனசுக்கு என்ன வருது முதல்ல ஒரு சமாதானம் வருது ஒரு இலை வருது ஸோ அது வந்து ஒரு ஆரம்ப கட்ட இலை பாறுதல் இயேசுவின் வரும்பொழுது அநேகர் சமாதானம் அடைந்தாங்க லேஹியுன் பிசாசு பிடித்த மனுஷன் இயேசு கிட்ட வாரம் ஆண்டவர் அவனுடைய அந்த அசுத்த ஆவியை துரத்துகிறார் உடனே அவனுக்கு என்ன வருது புத்தி தெளிந்து ஒரு சமாதானம் ஒரு இலை பாறுதலோடு ஆண்டருடைய சமூகத்தில் உட்காருகிறான் ஸோ முதலாவது ஆண்டு சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களையும் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு ஒரு இலை உங்களுக்கு ஒரு இ இம்மிடியேட்டாக ஒரு ரிலீஃப் ஒரு பெயின் கில்லர் டக்குன்னு ரொம்ப தலைவலி பாஸ்டர் டக்குன்னு ஒரு பெயின் கில்லர் ஸோ அதை கொடுத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு அவரை நம்ப பண்ணுகிறார் இவர்கிட்ட போனால் அற்புதம் நடக்குது சமாதானம் வருது ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லி நாம் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அடுத்து வருகிறதற்கு ஆண்டர் சொல்கிறாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் சத்தமாக சொல்லுங்கள் ஏசி எப்படி இருக்கிற நல்ல சத்தமாக சொல்லுங்கள் ஏசி எப்படி இருக்கிற இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க கிடைக்குதே ஏசி எப்படி இருக்கிறாரு சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிற நாம் எப்படி இருக்கணும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கணும் அது அது அதுக்கு தான் ஆண்டர் சொல்கிறாரு அப்போ ஆண்டர் சொல்கிறாரு எண்ணுகத்தை என்ன செய்ய ஏற்றுக்கொள் என்னுடைய குணத்தை ஏற்றுக்கொள் என்னுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள் ஐ மீன் உங்களுக்கு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சாந்தமாக இருக்கிறேன் என்ன செய்தாலும் சாந்தமாக இருக்கிறேன் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் ஓகே 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 அப்படி ஒரு மூணு ஓகே சொல்லுங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு இலைப்பாறுதல் வருது லோயா எப்போ வருது இலைப்பாறுதல் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த இலைப்பாறுதல் தான் அசைக்க முடியாத இலைப்பாறுதல் ஆமீன் இந்த முதல் இலைப்பாறுதல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கொருளை என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் வந்தோம் ஒரு அற்புதம் நடந்துச்சுது சந்தோஷம் அடுத்து ஒரு பிரச்சனை வரும் இல்லை என்ன அடுத்து ஏதாவது ஒரு போராட்டம் வரும் இல்லை அப்பெல்லாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு இலைப்பாறுதல் இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு அமைதி ஒரு கிருபை இருக்கணும்னா ஆண்டோர் சொல்கிறாரு என்னிடத்தில் கற்றுக்கொள் உனக்கு என்ன இருக்கணும் நான் சாந்தமும் மனத்தாழ்மை நல்ல சத்தமாக சொல்லுங்கள் என்ன இருக்கணும் இதை நம்ம எப்படி இருந்தாலும் பெற்றே ஆகணும் ஸோ நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் சாந்தமாக இருக்கணும் என்ன சொன்ன தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் சொல்லுங்கள் நான் மான் சாந்தமாக மாறுவேன் சொல்லுங்கள் உங்களை பார்த்து ஏ புத்தி கட்ட ஆத்துமாவே சாந்தமாக மாறிவிடு உங்களை தானே நீங்கள் திட்டுறீங்க திட்டலாமே நம்ம தான் உங்களுக்கு கோவம் வரும் சரியா நீங்கள் நீங்களே உங்களை பார்த்து திட்டுக்கொள்ளுங்கள் சாந்தமாக மனத்தாழ்மையார் மனத்தாழமையாரு ஆண்டுகிட்ட கற்றுக்கோ அப்போ தான் உண்மையான இலைப்பாறுதல் வரும் லூயா இலைப்பாறுதல் என்பது நாம் தேவனோடு கூட இணைந்து அவர் விரும்புகிறபடி நம்மை அர்ப்பணித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்னாகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் மூன்றில் மோச எப்படி இருந்தார் மிகுந்த சாந்த குணம் ஸோ ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்கள் மேலே தான் ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை வைப்பார் ஆமாம் யாருக்குள்ள இலைப்பாறுதல் யாருக்குள்ள தாழ்மை யாருக்குள்ள சாந்தம் யாருக்குள்ள ஒரு அதாவது ஒரு சகித்து கொள்கிற தன்மை இருக்கோ அவங்க மேலே தான் பெரிய பொறுப்புகள் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே மிகுந்த சாந்தம் உள்ளவர் யார் தெரியுமா மோசேன் பய மனுஷங்களுக்குள்ளே போடுது கடவுள் தான் ரொம்ப சாந்தமானவர் நான் மட்டும் ஒரு நாள் கடவுளானா ஒரே ஒரு நாள் ஆண்டவர் என்ன கடவுள் இல்லை தம்பி எனக்கு அசிஸ்டண்ட்டாக நீ வந்து என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்ட்டாருன்னு வைங்களேன் இதில் முக்காபாக இருக்க மாட்டிங்க ப்ரைஸ் அலையிலும் எல்லாரையும் எல்லாரையும் என்ன கொரோனா என்ன அதோட பயங்கரமானது அனுப்பியிருப்பேன் கொரோனா வைரஸ் அது நத்திங் நாம் அனுப்பியிருப்போம் அப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே விழுற மாதிரி சூரியனை பார்த்து உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் பற்றி எறி ப்ரைஸ் சொல்லும் டெம்பரேச்சர் நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு போ யார் இருக்கிறானும் இருக்கட்டும் மற்றவனா போட்டும் உலகத்திலேயே சாந்தம் உள்ளவர் தெய்வந்தான் ஐ மீன் அவ்வளோ வல்லமை அவ்வளவு கருபை அவ்வளவு அவ்வளவு மகிமையானவர் நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு பெசாமல் இருக்கிறாரே ஆமீன் பெசாமல் இருக்கிறாரே ஆமீன் எளியாவுக்கு அந்த வல்லமையை ஒரு ஒரு நேரம் கொடுத்தார் திடீர்னு வானத்திலேருந்து அக்னி இறங்கினாரு நூ ஐம்பது பேருக்க அப்படியே பொசுங்கிட்டான் அவன் என்ன தீர்க்கதையும் எனக்கு தெரியல அப்படியே அவங்க கத்தி அப்படியே கதறி ஐயோ காப்பாற்றுங்க அப்படியே நெருப்பு பிடிச்சி அப்படியே எரிஞ்சி கண்ணெல்லாம் எரிஞ்சு மூக்கெல்லாம் எரிஞ்சு அப்படியே எலும்பெல்லாம் எரிஞ்ச இருக்க அப்படி பார்த்துட்டே இருக்கான் எரி இல்லையா செய்தார் தானே செய்தடா அப்படியா அப்படி ஆனால் ஆண்டவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப சாந்தமானவர் இன்றைக்கி நீங்கள் அந்த இலைப்பார்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலையே ஒரு மனுஷனை வச்சிருப்பார் அது ஒரு முள்ளம்பன்றி மாதிரி இருக்கும் சரியா யாரோ அது அது உங்களை குத்தும் அந்த முள் உங்களை குத்தும் நீங்கள் தான் கற்றுக்கொள்ளணும் அந்த முற்களுக்கு மத்தியில் அந்த வேதனைக்கு மத்தியில் எப்படி இலைப்பாறுதலாக இருக்கணும் எப்படி சமாதானமாக இருக்கணும் நீங்கள் தான் கற்றுக்கொள்ளணும் வேலை இடத்துல உங்களை சுற்றி முற்கள் தான் இருக்கும் வேதனை தான் இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் ஜெவம் பண்ணீங்க ஆண்டவரே எனக்கு சமாதானம் கொடுன்னு ஒரு முறை ஜெவம் பண்ணிங்க அந்த சூப்பர்வைசர் ஆண்டவர் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இன்னொருத்தன் வந்தான் இப்போ ஜெபம் பண்ணுறீங்க ஆண்டவர் அந்த பழைய சூப்பரைசரை கொண்டு வாங்க இவன் ரொம்ப மோசமாக இருக்கான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் மாறி கற்றுக்கோ அவனை எப்படி சரிப்படுத்தணும் அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவனை எப்படி நீ திருத்தணும் எப்படி அவனுடைய வல்லமை உன் மேலே கிரியை செய்யாதபடி நீ எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நீ கற்றுக்கொள்ளணும் இலைப்பாறுதல் என்பது ஜபத்தினால் மட்டும் வருவது இல்லை இலைப்பாறுதல் என்பது நாம் ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் சில நேரத்தில் மனைவிக்கு தெரிய மாற்றிருக்கு குழந்தைக்கு தெரியுது அப்பா கிட்ட போய் அது அவ்வளோ அழகாக பேசுது அப்பா அப்பா அந்த ஆள் அப்படியே மயங்கர்றாரு இந்த மனைவி தெரியல புருஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு மனைவிக்கு தெரியல குழந்தைக்கு தெரியுது குழந்தைக்கு தெரியுது நம்ம நமக்கே தெரியுது சில நேரத்தில் சில சில குடும்பத்தில் மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க குழந்தைக்கிட்ட அப்பாகிட்ட கேளு நாளைக்கு பீச்சுக்கு போகலாமா அப்பா கிட்டே கேளு இந்த அம்மாவுக்கு கேட்க முடியல உண்மைதானு இந்த அம்மாவுக்கு கேட்க முடியல சும்மா அந்த குழந்தைய வச்சுட்டு ஷாப்பிங் போடலான்னு சொல்லு ச மெக்டு நாளுக்கு போகலான்னு சொல்லு நீ சொல்லிக்கிட்டு நீ சொல்லு எனக்கு மெக்டன் நாள் வேணும்னு கேளு அப்பா நீ கேட்டால் தந்துடுவார் என்ன ஹேண்டில் பண்ண குழந்தைக்கு தெரியுது நமக்கு தெரியல வயசெல்லாம் அது மாமியாருக்கு தெரியுது தா மகனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மனைவிக்கு தெரியல அந்தம்மா ஒரே ஒரு கீ தான் கொடுக்குது இவன் அப்படியே அப்படி வில்லாமல் வந்து நிற்கிறான் என்ன இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டர் சொல்றாரு இலைப்பாறுதல் இருக்குது ஒன்று நான் கொடுக்குற இலைப்பாறுதல் இன்னொன்று நீயே உனக்குள்ளே உருவாக்கிக்கொள் நான் எப்படி சாந்தமாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு விரோதமாய் எவ்வளவு காரியங்களை சனங்க செய்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சாந்தமாக இருக்கிறார் மன்னிக்கிறார் டைம் தர்றார் ஸோ நீங்களும் அந்த இலைப்பாறுதல் உங்களுக்கு வரணுன்னா ஒரு டைம் இருக்குது அந்த டைமில் தான் அந்த இலைப்பாறுதல் வரும் அந்த டைமில் தான் அந்த சமாதானம் வரும் அது வரைக்கும் சற்று நாம் நம்ம பாதுகாத்து கொள்ளணும் நாம் ஒழுங்காக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அலே லூயா ஸோ ஆண்டவர் சொல்கிற அந்த இலைப்பாறுதலை புரிந்து கொண்டீங்களா ஆமே ஸோ நீங்களும் கொஞ்சம் மாறணும் நீங்கள் எப்படி மாறணும் சாந்தமும் தாழ்மையுமாய் மாறணும் இல்லாட்டா வராது வீட்டுக்கார் ஏதோ சொல்கிறார் இல்லாட்டா மனைவி ஏதோ சொல்கிறாங்க சாந்தமும் அமைதியுமா தாழ்மையுமா ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை அந்த குடும்பத்தில் இல்லாட்டாலும் யார் சாந்தமாக இருக்கிறாங்களோ யார் தாழ்மையாக இருக்கிறாங்க அவங்க உள்ளத்தில் ஆண்டு இலைப்பாறுதல் தருவார் அவங்க உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தருவார் இல்லாட்டா வாழ முடியாது நம்ம குடும்பத்தில் சில நேரத்தில் பிள்ளையின் மூலமாய் பிரச்சனை வரலாம் புருஷன் மூலமாய் பிரச்சனை வரலாம் மனைவி மூலமாய் இல்லாட்டா பெற்றோர்களால் மாமனார் மாமியாரால் பிரச்சனை வரலாம் அது ஆனால் நாம் யார் இந்த சத்தியத்தை இந்த டீச்சிங்கை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே இலைப்பாறுதல் இருக்கும் மீன் நிச்சயமாகவே அவங்களுக்கு இலைப்பாறுதல் இருக்கும் அடுத்து ஆண்டு வச்சல்கிறாரு ஒன்று பேதும் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஐந்து மற்றும் ஒன்பதை நான் வாசிக்கின்றேன் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இங்கு ஒரு ஆசாரிய கூட்டத்தை ஒரு சபையை ஒரு ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த ஒரு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்ன சொல்கிறாரு ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இன்றைக்கு சபை என்ன செய்து கட்டப்பட்டு வருது எதற்காக ஒரு ஆவிக்குரிய மாளிகை கிங் ஆஃப் குளோரி ஒரு ஆவிக்குரிய மாளிகை ரொம்ப அழகான ஒரு மாளிகை என்ன பொதுவாக இந்த செங்கலை வைக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் ஒ ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு கம்பெனியில் வாங்கியிருப்பாங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் சில இடத்துல உடைப்பாங்க சில இடத்துல அப்படியே வைத்து அதை கட்டுவாங்க ஆனால் ஆவிக்குரிய மாளிகை என்பது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் பர்ஸ்னாலிட்டி ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் நம்ம ரொம்ப தனித்தன்மை உள்ளவர்கள் ஆனால் ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலே நம்ம இணைந்து ஒரு உன்னதமான சபையாய் நாம் நிற்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நம்ம குடும்பம் வித்தியாசமானது வித்தியாசமான இருந்து ஊரில் வந்தோம் வித்தியாசமான இடத்துல படித்தோம் நம்முடைய ஆசைகள் வித்தியாசம் ஆனால் ஆலயத்தில் வரும் பொழுது நமக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்த தேவனுடைய கிருபை இணைந்து நம்ம ஒன்றாய் சபையை கட்டி உருவாக்கி கொண்டு வருகிறோம் மீன் இது வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு உன்னதமான சபையாய் மாறுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் காரணமாக இருக்கிறீங்க என்ன ஒருத்தர் கீச்ச குரலில் ஜெபம் பண்ணுவாங்க அதுவும் ஆண்டவருக்கு பிடிக்குது இன்னொருத்தர் பேஸாக ஜெபம் பண்ணுவாங்க அதுவும் ஆண்டோருக்கு பிடிக்குது இன்னொருத்தர் ஜபமே பண்ணாமல் அப்படியே கண்ணில் மட்டும் கண்ணீர் வடிக்கிறாங்க அதுவும் ஆண்டோருக்கு பிடிக்குது ஒருத்தர் நல்லா பாடுறாங்க ஒருத்தர் பாட்டை கெடுக்கிறாங்க எல்லாம் அவருக்கு பிடிக்குது ஏன்னா நம்ம தான் அதை 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 மியூட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுறோம் ஆனால் இந்த ஆவிக்குரிய மாளிகையில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட் சபைக்கும் ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் ஐ மீன் இந்த இந்த மாளிகை என்ன செய்யுது தேவன் வந்து உலாவுவதற்காக அவர் வந்து ஒவ்வொரு காணிக்கை ஒவ்வொரு தசம பாகத்தை ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களை அனுபவிக்கிற ஒரு முதலாவது ஒரு சபையாய் நாம் ஆசாரிய கூட்டமாய் நாம் கட்டப்படுகிறோம் அடுத்து ஒன்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வளை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த இருக்கிறீர்கள் இந்த ஆசாரிய கூட்டம் என்ன தங்களை ஆண்டவர் எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரோ அதை அறிவிக்கக்கூடியதான பரிசுத்தமான ஆவி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம் இவங்க இவ இவங்களுடைய வேலை என்ன இந்த ஆசாரியர்களுடைய வேலை என்ன மற்றவர்களை அந்த ஒளியினிடத்திற்கு கொண்டு வருகிற ஆசாரியர்கள் சிலரை பார்த்தீங்கன்னா தேவனை துதிப்பாங்க ஆராதிப்பாங்க தேவனோடு சஞ்சரிப்பாங்க அதுதான் அவர்களுடைய அழைப்பு பெரும்பாலும் சபையில் அப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க அதிகமான பேர் அப்படிப்பட்டதான் இருப்பாங்க அவங்க வருவாங்க அழகாக வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பரிசுத்தோடு தேவனை ஆராதிப்பாங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க ஆண்டவர் மேலே அன்பு இருக்கும் ஆண்டவர் மேலே ஆசை இருக்கும் ஆனால் அதோடு அவங்களுடைய லைஃப் முடிஞ்சிடுது மற்ற வர வரமாட்டாங்க மற்ற நாளெல்லாம் எப்போவாவது வருவாங்க மற்றபடி எல்லா ஜபத்துக்கும் கலந்து கொள்ள மாட்டாங்க ஃபாஸ்டிங் ப்ளேர் கலந்து கொள்ள மாட்டாங்க அதை தப்புன்னு நினைக்க மாட்டாங்க கலந்து கொள்வது நல்லது ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ நாட்டம் இருக்காது அவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காது மற்ற ஊழியத்தில் செய்வது நல்லதுன்னு தெரியும் ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க யார் ஒரு ஆசாரிய கூட்டம் ஒரு ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்தரித்து காணிக்கை ஜபத்தை பண்ணிவிட்டு சண்டே வந்து சண்டேயோடு போயிடுவாங்க ஆமே அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்த்தோம்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமாகிடும் சரியா என்ன பாஸ்டர் சும்மா சும்மா ஜபத்து கூப்பிட்றாரு சும்மா சும்மா கொயரில் போடுறாரு ஏதாவது பொய் சொல்லுவாங்க பாஸ்டர் ஸ்கூல் பிள்ளைங்களை டியூஷனில் போட்டுட்டேன்னு என்னுவாங்க நமக்கு தெரியும் பொய்யாக தான் இருக்கும் சில நேரத்தில் உண்மையாக இருக்கும் சரியா ஸோ அவங்க 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 யார் அப்படின்னா அவங்க வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க மட்டும்தான் அவங்க விரும்புவாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மேலே அன்பு சபை மேலே ஒரு அன்பு பொதுவாக சபையில் இப்படிப்பட்டவங்க தான் நிறைஞ்சிருப்பாங்க சரியா அடுத்த ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் தான் என்ன செய்யும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற கூட்டம் மற்றவங்கள சபைக்கு கூப்பிடுவாங்க ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும் மற்றவங்கள தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க எல்லோரும் ஆசாரிய கூட்டம் தான் அவங்களுடைய கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்காக நான் பிரயோஜனப்படணும் இயேசுவின் மேலே ஒரு அன்பு அது நான் என்ன சொல்லவேன்னு அது ஆண்டவருடைய ஒரு அழைப்புன்னு கூட சொல்லலாம் அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு மற்றவங்க மேலே அந்த அழைப்பு அந்த ஆசிர்வாதம் இல்லை மற்ற இவர்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இருக்கிறது இவர்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினடி ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் இவங்க யார் இவங்க புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் இங்கே எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் கிறிஸ்தோத்திரம் தயவு செய்து அந்த அழைப்பை விட்டுடாதீங்க அந்த அழைப்பை விட்டுடாதீங்க உங்களுக்கும் இந்த ஐந்தாவது வசனத்தில் சொன்னவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் நீங்கள் நீங்கள் உன்னதமான ஒரு அழைப்பை பெற்றவர்கள் தான் இந்த ஃபாஸ்டிங் பிரியரில் வந்து உக்காந்துருக்கீங்க இல்லைனா வீட்லேயே இருக்கலாமே ஆன்லைனில் பார்க்கலாமே என்ன வீட்லையே இருக்கலாமே ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தெய்வத்தை இன்னும் அதிகமாய் தேடணும் இன்னும் ஜெபிக்கணும் இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படி என்கிற ஒரு வாஞ்சை இருக்குது அப்படின்ற ஒரு தாகம் இருக்குது ஆனால் நாம புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் அலையிலோயே கர்த்தர் கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும் அடுத்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க யோவான் பத்தாவது அதிகாரம் வசனம் ஒன்பதில் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் வந்தால் அவன் என்ன செய்வான் ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறம்பும் அவன் என்ன செய்வான் மேய்ச்சலை கண்டடைவான் இயேசுவின் இயேசுவினுடைய பா கிட்ட நம்ம வந்துட்ட ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வந்து வந்துட்டால் ரெண்டு இடத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் ஒன்று நம்முடைய ஆத்மாவிலே ஆசீர்வாதம் இன்னொன்று நம்முடைய குடும்பம் நம்முடைய வேலை நாம் செய்கிற ஊழியத்தில் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் பட முடியும் உள்ளும் புறம்பும் இந்த உலகத்தில் பொதுவாக ஜனங்கள் பார்ப்பது வெளிப்புற ஆசிர்வாதத்தை வெளிப்புற ஆசிர்வாதத்தை வைத்து தான் நம்மை ஜனங்கள் மதிப்பார்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம் எவ்வளோ நல்லா இருக்கிறோம் எனக்கே ரொம்ப தெரியாது நம்ம ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் புக்கெட் பாட்டோ சர்ச்சை நம்ம வாங்கினோம் ஆண்டோடைய கிருபை அந்த இடத்த விலை கொடுத்து வாங்கினோம் அதை வாங்கினதுக்கப்புறந்தான் வெளிப்பிரகாரமாக எனக்கு பயங்கர மரியாதை கிங் ஆஃப் க்ளோரி இடம் வாங்கிடுச்சுப்பா என்ன வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளை யாரும் கண்டுக்கூட மாட்டாங்க இப்போது பாஸ்டர் காட் ஹஸ் டன் கிரேட் மெரக்கல் இன் யுவர் லைஃப் என்ன 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 மிரக்கல் வெளிப்புறம் ஒரு ஆசீர்வாதம் வெளிப்புறம் என்ன வந்துருச்சுது பேசுங்களேன் ஆ உங்களுக்கு அதுதான் தான் இங்கே வெளிப்புறத்தில் ஒரு நல்ல வீடு கட்டியிருந்தால் அவனை கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிருப்பாங்க இது சபைக்கே ஒழுங்காக போயிருக்காது மேலே மட்டும் ஒரு சிலுவையை மாட்டியிருக்கும் சரியா கர்த்தர் அவங்களே ஆசிர்வச்சிருக்கிறாங்க ஏன்னா வெளிப்புறம் ஆண்டர் சொல்றாரு நீ என்னிடத்தில் வந்தால் உள்ளமும் ஆசீர்வதிக்கப்படும் உள்ளும் புறம்பும் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் லோயா அதனால் ஆண்டவர் முதல்ல நம்ம சபைக்கு வர மக்களை என்ன செய்கிறாருன்னா உள்ள ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் வெளியில தெரிவதை விட முதல்ல உள்ள நமக்கு தெரியணும் ஆமேன் நமக்குள்ளவே உள்ளமே தெரியணும் நான் முன்ன மாதிரி இல்லை நான் ஒரு புது சிருஷ்டி ஆமேன் தெரியுதா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உள்ள செழிப்பு உண்டாக்கணும் அதனால அதனால்தான் நாம் நம்முடைய உள்ளம் செழிப்பதற்காக தான் ஆராதனையில் பாட்டு பாடுறோம் ஆராதனை பாட்டெல்லாம் எது உள்ளம் செழிப்பதற்காய் இந்த பிரசங்கங்கள் சில நேரத்தில் ரெண்டுத்துக்காகவும் வரும் வெளியத்துக்காகவும் வரும் உள்ளத்தை உள் நம்முடைய உள்ளான வாழ்க்கைக்காகவும் வரும் அதிகமாய் உள்ளான வாழ்க்கைக்காக வரும் ஆனால் நாம் ஆராதனை செய்வது எல்லாமே நம்முடைய உள்ளம் செழிப்பதற்காய் சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க உங்களுடைய உள்ளான இருதயத்தில் ஒரு செழிப்பு வரும் ஜெபிக்க ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டு சொல்றார் என்னிடத்தில் ஒருவன் வந்தால் அவனுடைய உள்ளான இருதயத்தை நான் செழிக்க பண்ணுவேன் அவனுடைய உள்ளத்தில் நான் வந்து நான் தங்குவேன் பிதாவானவர் தங்குவார் நாங்கள் அவனோடு போஜனம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் வெளிப்புறத்தையும் ஆசிர்வதிப்பேன் அலே லூயா உன் வேலை ஆசிர்வதிக்கப்படும் உன்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க உங்கள் குடும்பத்தில் ஆசிர்வாதம் வரும் ஆண்டவர் உள்ளத்தையும் ஆசிர்வதிப்பார் நம்முடைய ஆத்துமாவையும் ஆசிர்வதிப்பார் வெளிப்புறத்தையும் ஆசிர்வதிப்பார் வெளிப்புறத்தை மட்டும் ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர் அல்ல உன் உள்ள ஆசீர்வதிக்கப்படாமல் உனக்குள்ளா இருக்கக்கூடிய தேவனுடைய ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் வெளியில் மட்டும் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அந்த ஆசிர்வாதம் உன்னுடைய கடின உழைப்பினால் வந்திருக்கலாம் உன்னுடைய ஞானத்தினால் வந்திருக்கலாம் அது தேவனால் வந்ததல்ல அது தேவனால் வந்ததல்ல நான் நல்ல ஆசிர்வாதமாக தானே இருக்கிறேன் நான் தான் சரியாக ஜபத்துக்கு போகிறது இல்லையே அது ஏதோ உனக்கு உலகம் உலகம் உன்னை ஆசிர்வதிக்கிறது கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது சோதம் குமாராவை அந்த தண்ணீர் அந்த அழகான அந்த ஏர் அந்த யோர்தான் நதி அதை செழிப்பாக்கிட்டு கர்த்தர் அதை செழிப்பாக்கலை அந்த செழிப்பை பார்த்து லோத்து அதை செழிப்பை பார்த்து ஆசைப்பட்டு போனால் அந்த ஜனங்களுடைய உள்ளம் தேவனுக்கு வெறுப்பாக இருந்தபடினாலே ஆண்டவர் ஒரு நாளில் அக்னியை கொண்டு வந்து அந்த செழிப்பை அழித்து போட்டார் ஐ மீன் வெளிப்படையாக இருக்கிற செழிப்பு தேவன் கொடுக்கிற செழிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது சில நேரத்தில் சில ஊழியங்கள் அவ்வளோதான் செழிப்பாக இருக்கும் அவ்வளோதான் செழிப்பாக இருக்கும் அது தேவன் கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது சில அமெரிக்காவிலலாம் சில ஊழியக்காரங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை புது புது ஜெட் வாங்குகிறாங்க எத்தனை எத்தனை மில்லியன் ஐம்பத்தி நாலு மில்லியன் என்ன அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஊழியக்கார் நல்ல ஊழியக்காரர் அவருடைய பிரசனத்தில் நான் கேட்பேன் ரொம்ப அருமையான ஊழியர் அவர் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து இந்த நாட்களில் இருந்திருப்பாரேயானால் அவர் கழுதை மேலே போவார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அவரும் என்னை மாதிரி ஜெட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பார் அவன் என்ன என்ன ஒரு வெளிப்பாடுன்னு ஆனால் அவங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் பணம் வருது அவங்க அவங்க அவங்களுடைய ஊழியத்தை எல்லாம் ஆதரிப்பதற்காகவே மில்லினர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள்லாம் என்னைக்கு மில்லினராக மாறி ஆலே லூயா நீங்கள்லாம் உள்ள மட்டும்தான் செழிக்கிறீங்க ப்ரைஸெல்லாம் என ஜவுமன் இல்லாமா இயேசுவே உங்களுடைய சமாதானம் எனக்கு வேணும் சொல்லுங்களேன் ஆண்டர் சொல்றார் பரிசு தாவியானவரை நீ பெற்று கொண்டாய் ஆனால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் பரிசு தாவியானவை பெற்று கொண்டாய் ஆனால் நீ அவரை அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இரண்டு விதமான ஒரு வாழ்க்கை ஒன்று கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே நம்முடையதை நாம் தந்து விடுவது என்னையே சிலுவையிலே தந்து விடுகிறேன் அப்பா என்னையே என்னுடைய மேன்மையெல்லாம் சிலுவையில் தந்து விடுகிறேன் எனக்கு நான் நீதிமான் ரொம்ப எண்ணம் அதை சிலுவையில் தந்துடுறேன் நான் தான் சரி மற்றவங்களாம் தப்பு என்கிற எண்ணம் அந்த எண்ணத்தையெல்லாம் சிலுவையில் தந்துடுறேன் நான் நான் இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசீர்வாதம் அதெல்லாம் உமக்குரியதாண்டவரே எஸ்தரை பார்த்து முர்த்தேகாய் கேட்கிறான் இந்த ராஜமேன்மை இந்த ராஜ மேன்மையினை காத்துக்கொள்ள விரும்பி ராஜாவின் இடத்துல போகலன்னா ஒருவேளை இந்த ராஜ மேன்மை வேறொருத்தருக்கு கொடுக்கப்படுமே அவள் சொல்ற ஆமா கர்த்தர் கொடுத்தது என் ஜனத்திற்காக இந்த ராஜ மேன்மையை என்ன என் உயிரையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று அவள் அதை சிலுவையில் அறைந்தவளாய் ராஜ சமூகத்துக்கு போகிறாள் பாருங்க எவ்வளோ பெரிய ரட்சக ஸ்திரீயாய் மாற்றி போனாள் ஆண்டர் அப்படிதான் உங்களை என்னை அழைக்கிறார் அலே லூயா அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே ஹாலே லூயா ஸ்தோத்திரம் அப்பா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் அப்பா துதித்து இந்த வசனங்கள் எல்லாம் மனதில் சொல்லி சொல்லிச்சபிங்க ஒரு மாற்றம் வரட்டும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும் நமக்கு உண்மையான ஒரு சமாதானம் வேணும் நமக்கு உள்ளமும் புறமும் உள்ள ஒரு ஆசிர்வாதம் வேணும் நமக்கு தேவன் தருகிறதான உன்னதமான அபிஷேக தைலம் நமக்கு வேணும் அலேலூயா ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அலேலூயா ஒரு நல்ல இலைப்பாறுதல் நமக்கு வேணும் பண்ணி ஆவியில் நம்பி இன்னைக்கு உங்களுக்காய் ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஒருவேளை இலைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் சமாதானம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க கர்த்த எல்லாவற்றையும் மாற்ற போகிறதால ஹalleluya நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆவி ஆவியிலே நறம்பி ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடு ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல எல்லை போர்தலை கொடு ஆண்டவரே நான் சிலுவையிலே அறைகிற என்னை அரைகிற அந்த அனுபவத்தை எனக்கு கொடு ஆண்டவரே உம்முடைய சாயலை எனக்கு கொடு உங்களுடைய அபிஷேக தைலத்தினால் என்னை நறப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காய் பேச இருக்கிறார் இந்த சத்தியத்தில் ஏதோ ஒரு பகுதி உன்னை தொட்டிருக்கிறது ஏதோ ஒரு வார்த்தை உன் வார்த்தையத்தை தொட்டிருக்கிறது உனக்காய் ஆண்டவர் பேசியிருக்கிறார் அவர் உனக்காய் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் மகளே நீ ஆண்டவரை குறிப்பிட திதிக்க ஆரம்பி நீ சமாதானத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு போகணும் நீ தான் இந்த இடத்தை விட்டு போகணும் நிம்மதியோடு தான் இந்த இடத்தை விட்டு போகணும் உன்னை ஆண்டவர் சிலுவையில் அறையும்படி எதை கேட்கிறாரோ அதை ஆண்டவருக்காக சிலுவையில் உன்னை ஒப்பு கொடுத்து தான் போகணும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய மேட்டிமைகளோ என்னுடைய பெருமைகளோ ஆண்டவரே என்னுடைய ஞானமோ அவைகள் இனி என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே அதை நான் சிலுவையில் அறைந்து விடுகிறேன் அப்பா பாரம்பரியம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே நான் இந்த பாரம்பரிய சபையிலிருந்து வந்தேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செபிப்பேன் நான் இப்படி தான் நடப்பேன் சொல்லி ஆண்டவரே என்னுடைய பாரம்பரியங்கள் ஆண்டவர் என்னை உம்மை விட்டு ஆண்டவரை தூர கொண்டு போய்விடக் கூடாது ஆண்டவர் இன்னைக்கு என்னை நான் சிலுவையில் அரைகிறேன் என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில் அரைகிறேன் இயேசுவே எனக்கு இறங்க மாட்டீரா ஆண்டவரே நான் ஒரு தவறான மனநிலையோடு இருப்பேனானால் எனக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவர் அப்படி சொல்லி ஜபியுங்களே ஆண்டவருடைய விடுதலை வரட்டும் கர்த்தருக்கு பெரியமாய் வாழப்போகிறாயா மனுஷனுக்கு பெரியமாய் வாழப்போகிறாயா கர்த்தருக்கு பெரியமாய் வாழணும்னா உன்னை சிலுவையில் அரைந்து விடு மனுஷனுக்கு பெரியமாய் வாழணும்னா உன் இஷ்டப்படி வாழணும்னா நீ நினைக்கிறதை செய்யணும்னா ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாய் நீ செயல்படணும்னா நீ உன்னை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை துதியுங்க துதிங்க துதியுங்க உங்களைய சிலுவையில் அற

தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 ஜீரோ